முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில் அவரது ஆதரவாளர்கள் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக மதுசூதனன் தற்பொழுது செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். பார்க்கலாம். தலைவராக இருந்து கீழ்கண்ட நிர்வாகிகளை ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களாக நியமிக்கின்றேன். புரிஞ்சுதுங்களா? நண்பர்களே, புதிய ஆட்சி மன்ற குழு அவைத்தலைவர் மதுசூதன ஆட்சி மன்ற குழு தலைவர். குழு உறுப்பினர்களாக கழக பொருளாளரும் முன்னாள் முதல்வருமான அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் அமைச்சரும் எனது பாசத்திற்குரிய அண்ணனுமான சி பொன்னையன் அவர்கள், அவர் அமைப்பு செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மைத்திரி, சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அருமை அண்ணன் செம்மலை, பாண்டியராஜன் கழக செய்தி தொடர்பாளர் சட்டமன்ற உறுப்பினர், மனோரஞ்சிதம் நாகராஜன் சட்டமன்ற உறுப்பினர், சி மாணிக்கம் சட்டமன்ற உறுப்பினர், நீலாங்கரை முனுசாமி மீனவர் பிரிவு செயலாளர், கோபாலகிருஷ்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர், ஆர் மருதராஜன் பெரம்பலூர் ஒன்றிய கழக செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர், ஜெய்சிங் தியாகராஜன் நட்டர்ஜி அவர்கள் அமைப்பு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர், செங்குட்டுவன் நாடாளுமன்ற உறுப்பினர், ஷேக் அயூப் கழக பொதுக்குழு உறுப்பினர் கிழக்கர் கீழ்வள்ளூர், இன்று முதல் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா மீடியாக்களுக்கும் காப்பி கொடுக்கப்படும். முன்னாள் முதலமைச்சரோ பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில் தற்பொழுது அவரது ஆதரவாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். கட்சியின் புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு என்கிற விவரங்கள் தற்பொழுது செய்தியாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். நேற்று தந்தி தொலைக்காட்சியில் தினகரன் அவர்கள் ஒரு நேர்காணல் பேட்டியை கொடுத்தார்கள். அவரை அரசியலில் ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட அவர் சொன்ன கருத்துக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதயதெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவை பற்றி கருத்து சொன்ன காரணத்தினால் அதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பதில் சொல்வது கடமை என்ற காரணத்தினால் இந்த கருத்தை கூறுகிறோம். 2007 மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த தினகரன் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்லக்கூடாது என்று இதயதெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள்.
அதைத் தொடர்ந்து 2011 தினகரன் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். 2007 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைகின்ற வரை புரட்சி தலைவி அம்மா அவர்களை நேரடியாக சந்திக்கவே தினகரன் அவர்கள் சந்திக்கவே கிடையாது. ஆனால் நேற்று கொடுத்த அந்த பேட்டியில் செப்டம்பர் 25 இவர் நேரடியாக பார்த்ததை போலவும் அப்பொழுது இதயதேவன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கையசத்தை போலவும் கூறுகிறார். எவ்வளவு ஒரு அரசியலில் ஒரு கீர்த்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் பாருங்கள். செப்டம்பர் 25 படி மருத்துவமனையில் மருத்துவ ரிப்போர்ட் என்ன என்று சொன்னால், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் என்று மருத்துவ அறிக்கை இருக்கிறது, கிரிட்டிக்கலி ஹில் என்று ரிப்போர்ட் வந்திருக்கிறது. அப்பொழுது இவரை பார்த்து கையசைத்ததாக கூறுகிறார். இரண்டாவதாக 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இவர்தான் கூட்டணிக்கு உதவுவதாக கருத்துக்களை கூறியிருக்கார். மேல அவர் கூறியிருக்கிறார். அப்பொழுது 2014 பொறுத்தவரையில் இதயதேவ் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆலோசனை பெற்று அன்று நிதியமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், அன்று மின்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும், நானும், அன்று வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த திரு வைத்திலிங்கம் அவர்களும் புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆணையின் பேரில் ஒவ்வொரு நாடாளுமன்ற பகுதிக்கு சென்று ஆங்காங்கே நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி தேர்தல் களத்தை வேகப்படுத்தினோம். அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் நெருங்கிய உடனேயே வேட்பாளர்கள் ஆய்வு செய்த பொழுது, இந்த 4 பேரையும் வைத்து மட்டும்தான் வேட்பாளரை தேர்வு செய்வதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முடித்தார்கள். அதில் எங்கே கூட்டணி இருக்கிறது? அதில் எங்கே தினகரன் வருகிறார்? தினகரன் 2007 வெளியேற்றப்பட்டவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாகத்தான் அப்போலோ மருத்துவமனைக்கே வருகிறார். மறைவுக்கு பின்பாகத்தான் வருகிறார். அவ்வளவு பயந்து வெளியில் இருந்த ஒரு நபர் அவர் நேற்று கூறுகிறார், புரட்சி தலைவியை நேரில் பார்த்தேன், நாடாளுமன்ற தேர்தலை கூட்டணி நான் பேசினேன். கூட்டணியே இல்லையே, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முழுவதுமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால் மட்டும்தான் இந்த வெற்றி பெற வேண்டும். நாங்கள் சொன்னோம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக வேண்டும், அதற்காக வாக்களியுங்கள் என்று நாங்கள் வாக்களி கேட்டோம். தமிழகம் முழுவதுமே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதமர் ஆக வேண்டும் என்று வாக்களித்தார்கள். அதே போல 2016 பெரிய கட்சிகள் எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே தேர்தலை சந்தித்தது பெரிய வெற்றியை பெற்றது. இந்த சூழலில் தன்னை அரசியலில் ஒரு அங்கீகாரம் பெறுவதற்காக யாரால் வெளியேற்றப்பட்டாரோ அவரே தனக்கு பாதுகாப்பாக இருந்ததாக எவ்வளவு பெரிய ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லுகிறார். அதோடு இன்னொன்றையும் கூறுகிறார். சசிகலாவிடத்தில் சொன்னாராம் அம்மா, நான் வெளியே வந்தவுடனே தினகரனுக்கு பதவி கொடுக்கிறேன் என்று. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்கனவே 2012 சசிகலா அவர்களை மீண்டும் கட்சியில் சேர்த்த பொழுது மிக அழகாக அழுத்தம் திருத்தமாக ஒரு அறிக்கை கொடுத்தார், இவர் எனக்கு உதவி செய்வதற்காகத்தான் மீண்டும் சேர்த்திருக்கிறேன், கட்சியில் இல்லை வீட்டில் சேர்த்திருக்கிறேன், இவர் எனக்கு உதவியாளராக இருப்பார், இவரோடு சரி, ஏற்கனவே கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் கட்சியில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று மீண்டும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் அணியினர் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். புதிய ஆட்சிமன்ற குழு தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் 12 ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.